முகுந்தன். நான் வந்து தேனி மாவட்டம் கம்பத்து பள்ளத்தாக்கில் வந்துட்டு திராட்சை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. இந்த ஏரியா கம்ப பள்ளத்தாக்கில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு திராட்சை விவசாயம் வந்துட்டு கூடுதல் நடக்குது. அதுக்கும் பர்டிகுலராக எங்கள் ஊரில் சுருளிப்பட்டி எங்கள் ஊர் வந்துட்டு ஊரில் வந்துட்டு அசோசியேஷன் இருக்குது. அசோசியேஷனுக்கு நான் வந்து தலைவராக இருக்கேன். நீண்ட காலமாக வந்து என்னென்னா, நாங்கள் வந்துட்டு இங்கே இருக்க நடைமுறையில் தான் ஸ்ப்ரே பண்ணுறது எல்லாம் செஞ்சுட்ருக்கோம். நான் ஒரு 10 ஏக்கர் வரைக்கும் இப்போ இந்த திராட்சை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. அடுத்து வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே. அந்த சூழ்நிலையில் வந்து இந்த மித்ரா ஸ்ப்ரேயர் வந்துட்டு எங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஓகே. இது வந்து நாங்கள் மகாராஷ்டிரா வந்து நிறைய டூர் போயிருக்கோம். ஓகே. ஓகே. கர்நாடகா எல்லாம் போய் நிறைய நாசிக் லைன்லாம் போய் பார்த்துருக்கோம். ஓகே. அப்போ இந்த வண்டியில் ஸ்ப்ரே பண்ணுறது எங்களுக்கு ஒரு பெரிய புது விஷயமா இருந்தது. ஓகே. அப்போ அந்த விஷயத்தை வந்துட்டு ட்ரையல் பேஸில் வந்து எங்கிட்ட கொண்டு வந்தாங்க. நான் ஆல்ரெடி வந்து இந்த மிச்சுபிசி டிராக்டர் வச்சு ஓகே நான் இங்கே மற்ற வேலைகள் பந்தலுக்குள்ளே பார்க்குற வேலைகளை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து இந்த பம்பு வந்து அறிமுகப்படுத்தும் போது ஓகே நான் வெளியில் விசாரிச்சு பார்த்தேன். சரி, இந்த பம்பு வந்து காஸ்ட் கூடுதலாக இருக்கு, எடுக்கலாமா வேணாமா? ஓகே சார். அப்போ அசம்பிளி பம்பெல்லாம் நிறையா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நாலேஜுக்கு வந்துச்சு, நிறைய விஷயங்கள் வந்துச்சு. ஓகே. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்துட்டு நமக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பம்பை நாம் வாங்கிட்டு வந்து. ஓகே. வாங்கின பிறகு என்னென்னா வந்து இப்போ மேனுவல் நான் ஸ்ப்ரே வந்து மேனுவலாக பண்ணுறதுக்கு மெஷினில் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே. எப்படின்னா மருந்து வந்து கூடுதலெல்லாம் ஆகலை. ஒரு ஏக்கருக்கு நாங்கள் ஒரு 20 டேங்க் கொடுக்குறோம்னா 20 டேங்க் 200 லிட்டர் கொடுக்குறோம்னா அதே 200 லிட்டர் தான் இதுலேயும் ஆகுது. ஓகே. ஆனால் கவரேஜ் ஃபுல்லாக கிடைக்குது. ஓகே. டைம் ரொம்ப சேவ் ஆகுது. ஓகே. அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு நான் ஒரு ஆளை பிடிச்சி தான் மருந்து வைக்கிற சூழ்நிலை இருந்தது. ஓகே. நான் ஓனர் நானே அரைச்சிக்கிறேன். ஓகே 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 ஓகே. எனக்கு வந்துட்டு காசு மிச்சம், டைம் மிச்சம், ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வந்துட்டு இந்த ஸ்ப்ரே நடந்துருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆளை பிடிச்சி ஒரு ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன செய்யணும்னா, ஒரு 10 ஸ்ப்ரே போகணும்னா அந்த மருந்து டிசீஸ்க்காக தான் போகும். ஓகே. இது வந்தது நினைச்சுன்னா குவாலிட்டிக்காக வந்துட்டு நான் ஸ்ப்ரே பண்ணுற ஒரு நிலை கிடச்சிருக்கு. ஏன்னா ஈஸியாக வந்து ஸ்ப்ரே போகிறோம்ல, அதனால வந்துட்டு இன்னொரு 5 ஸ்ப்ரே எச்சா போகிற மாதிரி இருக்குது. அது 5 ஸ்ப்ரேன்றது வந்துட்டு குவாலிட்டிக்காக நம்ம போகிற மாதிரி மருந்து அந்த மாதிரி நியூட்ரியன்ட் கொடுக்குறதுக்குலாம் ஸ்ப்ரேல போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. ஓகே. ஆனால் நல்லா இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸுகளை நிறைய வந்து பார்த்தாங்க. ஓகே. பார்த்துட்டு நினச்சிருக்காங்கன்னா அடுத்து இது எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகே சார். ஓகே. இது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது என்னன்னா சர்வீஸ் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்தது. ஓகே. ஆனால் கம்பெனியிலிருந்து என்ன செஞ்சாங்கன்னா அவங்க வர்றேன்னு சொல்லி இங்கே லோக்கலில் எங்களுக்கு மெக்கானிக் வந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டு நம்ம தமிழ்காரர் இருக்கனால நிறைய விஷயம் சொன்னார். அது இல்லாமல் அவர் கொஞ்சம் டைப் பண்ணி கொடுத்து பேசுங்கன்னு சொல்லி கொடுத்து நிறைய விஷயம் சொன்னாங்க. இருந்தாலும் வந்துட்டு ஃபீல்டுக்கு வந்து ஓகே எனக்கு தேவையான டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே. சர்வீஸ்ன்ற வகையில் நான் கேட்டு எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் கவலைப்படவே, எங்கள் மெக்கானிக் வருவாங்க. ஓகே. ஒவ்வொரு மாதம் வந்து உங்களுக்கு வந்துட்டு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. அப்படி ஏதாவது ஒரு டேமேஜ் ஏதாவது சொன்னால் நாங்கள் அதை எடுத்து நாங்களே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. அந்த கவலையே வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ நாளாக சார் இந்த ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இப்போ 4 மாதமாக அதை யூஸ் பண்ணுறேன். 4 மாதமாக இந்த ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு மேலே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு என்னென்னா நாளாக அந்த பவர் ஸ்ப்ரேயர் இல்லை கம்ப்ரஸர் ஓஸ் போட்டு எடுப்போம்ல, அந்த ஓஸ் போட்டு ஸ்ப்ரே கொடுப்போம். ஓகே. இதுதான் போயிட்டு இருந்தது எங்களுக்கு. அதுக்கு பிறகு இது இப்போ தான் 4 மாதம் ஆச்சு எடுத்துட்டேன். எடுத்த பிறகு நல்லா இருக்கு. உங்களுக்கு இது எப்படி திருப்தியாக இருக்கா சார்? நல்லாவே திருப்தியாக இருக்கு சார். வில் யூ சஜஸ்ட் திஸ் மெஷின் டு அதர் ஃபார்மர்ஸ்? கண்டிப்பாக. என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே. அதாவது அந்த என்னோட ரொம்ப நெருங்கிய வட்டா ஃப்ரெண்ட்ஸுகள் நிறைய பெரிய பெரிய ஃபார்மர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம சர்க்கிளில் இருக்காங்க. ஓகே. அவங்க பார்த்துட்டு அடுத்து எடுக்கிறாங்க. ஓகே. எடுக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சார். வணக்கம் சார். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஸோ மச்.